வணக்கம் மாணவர்களே, இன்று 5ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் தமிழ் இலக்கணம் பார்க்க போறோம். பக்கம் எண் 12, மூவிட பெயர்கள். இதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அங்க ரெண்டு பேர் உரையாடுறதை பத்திலாம் உங்களுடைய புத்தகத்துல கொடுத்துருக்குறாங்க. அந்த மூன்று இடங்கள், தன்மை, முன்னிலை, படர்கை, இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். தன்மைனா தன்னை பத்தி, முன்னிலைனா நமக்கு முன்னாடி இருக்கிறவங்கள பத்தி, படர்க்கைனா நம்ம யாரை பத்தி பேசுறோமோ அவங்கள பத்தி தான். இதை ஒரு சிறு காணொலி மூலமா நீங்க பார்த்து நல்லா புரிஞ்சுக்கீங்க. இலக்கணம் மூவிட பெயர்கள். நாம் இன்று பாடத்தை பார்க்கும் முன் மான், விழி, கலையரசி என்ற இரண்டு தோழிகளின் உரையாடலை கவனமாக கேளுங்கள். மான்விழி: அடடே, கலையரசியா? ஆளே அடையாளம் தெரியவில்லையே, இவ்வளவு நாளாக எங்கே இருந்தாய்? கலையரசி: நானும் கூட உன்னை பார்த்து நெடுநாளாகிவிட்டது. எங்கள் குடும்பத்துடன் மும்பையில் அல்லவா இருந்தோம். சென்ற வாரம்தான் என் தந்தைக்கு பணிமாற்றம் நம்ம ஊரிலேயே கிடைத்தது. என்ன மாணவர்களே, உரையாடலை கவனமாக கேட்டீர்களா? நீங்கள் எந்த அளவிற்கு புரிந்து கொண்டீர்கள் என்பதை பார்க்கலாமா? சரி, நீங்கள் கேட்ட இந்த உரையாடலில் பேசுபவர் யார், கேட்பவர் யார்? ஆம், பேசுபவர் யார்? மான், விழி. கேட்பவர் கலையரசி. இவர்கள் இருவரும் என்ன பேசுகிறார்கள்? ஆம், சரியாக சொன்னீர்கள். இருவரும் நெடுநாள் கழித்து ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்வது குறித்து பேசுகின்றனர். அவர்களுடைய தந்தையின் பணிமாற்றத்தை பற்றியும் பேசுகின்றனர். ஆகவே நாம் இன்று கேட்ட இந்த உரையாடலில் பேசுவோர், கேட்போர், பேசப்படும் பொருள் ஆகிய மூன்றும் அமைந்துள்ளன. இங்கு பேசுபவர் யார்? மான்விழி. ஆக பேசுவோரை குறிக்கும் இடம் தன்மை. அடுத்ததாக கேட்பவர் யார்? கலையரசி. ஆதலால் கேட்போரை குறிக்கும் இடம் முன்னிலை. இந்த உரையாடலில் கலையரசி யாரை பற்றி பேசுகிறார்? தன்னுடைய தந்தையை பற்றி பேசுகிறார். அவளுடைய தந்தை அந்த இடத்துல இருக்காங்களா? இல்ல. ஆனா அவளுடைய தந்தையை பத்தி பேசுறாங்க. ஆக பேசுபவர் மற்றும் கேட்பவரை தவிர பேசப்படுபவர் அல்லது பேசப்படும் செய்தியை குறிக்கும் இடம் படர்க்கை. ஆக தன்னை குறிப்பது தன்மை. உதாரணம் நான், நாம், நாங்கள். சரிங்களா? அடுத்தது பாருங்க, முன்னால் இருப்பவரை குறிப்பது. இப்ப நான் பேசுறேன் அப்படின்னா என் முன்னாடி யார் இருக்காங்க? அவங்கதான் முன்னிலை. அப்ப யாரா இருப்பாங்க? நீ, நீங்கள். சரிங்களா? அடுத்தது, இவ்விருவரையும் தவிர மற்றவற்றை அல்லது மற்றவர்களை குறிப்பது படர்க்கை. மலர்விழி பேசுகிறாள், அமுதன் பாடுகிறான். அவங்க ரெண்டு பேரும் இங்க இல்ல, ஆனா அவங்கள பத்தி நான் என்ன செய்யறேன், உங்ககிட்ட சொல்றேன். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் என்னது? படர்க்கை. அடுத்து பாருங்க, ஒரு பெயர் சொல்லை வேறொரு பெயர் சொல்லால் குறிப்பது மாற்று பெயர் சொல். நமக்கு தெரியும் பெயர் சொல்னா என்ன? ஒன்றின் பெயரை குறிப்பது பெயர் சொல். அது என்ன மாற்று பெயர் சொல் பார்க்கலாமா? சரி, ஒரு உதாரணம் பாருங்க. கவிதா கடைக்கு சென்றாள். கவிதா பொருட்களை வாங்கினாள். கவிதா வீட்டிற்கு வந்தாள். இதுல கவிதா என்ற பெயர் சொல் என்ன செய்து மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு தொடரிலும் வருகிறது. அந்த கவிதா என்ற பெயர் சொல்லுக்கு பதிலாக நம்ம வேற ஒரு வார்த்தையை பயன்படுத்தலாமா? என்ன வார்த்தையை பயன்படுத்தலாம்? கவிதா கடைக்கு சென்றாள், கவிதா பொருட்களை வாங்கினாள் என்பதற்கு பதிலாக என்ன போடலாம்? அவள் பொருட்களை வாங்கினாள், அவள் வீட்டிற்கு வந்தாள். ஆக பெயர் சொல்லுக்கு பதிலாக பயன்படுத்தும் வார்த்தையை தான் நாம் என்ன சொல்கின்றோம்? மாற்று பெயர் சொல் என்று அழைக்கின்றோம். சரி, இன்னொரு ஒரு மாற்று பெயர் சொல் நீங்க தான் சொல்ல போறீங்க, சொல்லலாமா? முருகன் பள்ளிக்கு சென்றான். இதுல அடுத்ததா முருகன் வந்து புத்தகத்தை எடுத்தான் என்ற தொடரில் முருகன் என்ற பெயர் சொல்லுக்கு மாற்று பெயர் சொல் என்ன என்று போடலாம்? ஆம், அவன் புத்தகத்தை எடுத்தான்.
சரியாக சொன்னீர்கள். இந்த மாற்று பெயர்ச்சொல் தான் இடம் நோக்கி. அதாவது இடம்னா என்னென்ன இடம் எல்லாம் பார்த்தோம், தன்மை, முன்னிலை, படர்க்கை. இந்த மாற்று பெயர்ச்சொல் தான் இடம் நோக்கி, தன்மை, முன்னிலை, படர்க்கை என மூவிட பெயர்களாக அமைகிறது. முதலாவது தன்மை. தன்மை என்றால் என்ன? தன்னை பற்றி குறிப்பது தன்மை. இதுல என்னென்ன மாற்று சொற்கள்லாம் வருகின்றன என்பதை பார்க்கலாமா? நான், நாம், யான், யாம், நாங்கள். சரிங்களா? அடுத்தது முன்னிலை. முன்னிலைனா என்ன? முன்னால் இருப்பவர்களை குறிப்பது முன்னிலை. நமக்கு முன்னால் இருப்பவர்கள் கிட்ட நம்ம எப்படி பேசுவோம்? நீ, நீங்கள். சரிங்களா? அதே மாதிரி நீர், நீவீர், நீயீர். அடுத்ததாக படர்க்கை. படர்க்கைனா என்ன? இவ்விருவரையும் தவிர மற்றவர்களை அல்லது மற்றவற்றை குறிப்பதுதான் என்ன படர்க்கை. அவன், அவள், அவர், அது, அவை. இதுல தற்போதைய வழக்கில் அவர் என்பது ஒருவரை குறிக்கிறது, அவர்கள் என்பது பலரை குறிக்கிறது. எடுத்துக்காட்டாக அவர் பேசினார், அவர்கள் பேசினார்கள் என்று உயர்தினையில் நாம் ஒருமை பன்மையில் பேசுவோம். ஆனால் அது வந்தது, அது வந்ததை நம்ம எப்படி பேசலாம்? அதுகள் வந்தது என்று சொல்லலாமா? சொல்ல கூடாது. அவை வந்தன என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனெனில் அதுகள் வந்தது, அவைகள் வந்தன என்பன வழக்கில் இல்லை. அவை வலுவு சொற்களாக கூறப்படுகின்றன. வலுவு சொற்கள்னா பிழையான சொற்களாக கூறப்படுகின்றன. என் அன்பு மாணவ செல்வங்களே, இன்று நாம் மூவிட பெயர்களான தன்மை, முன்னிலை, படர்க்கை பற்றி பார்த்தோம். பின்வரும் காணொளி காட்சியில் சில எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாமா? நீ எங்கு சென்றாய், இதில் வரும் பெயர்ச்சொல் என்ன? நீ. இது தன்மையா, முன்னிலையா, படர்க்கையா? நீ என்பது என்ன? முன்னிலை. அடுத்தது பாருங்க, கந்தன் ஓவியம் வரைந்தான், இதுல பெயர்ச்சொல் எது? கந்தன். கந்தன் வந்து தன்னை குறிப்பதா? இல்லை. முன்னால் இருப்பவர்களை குறிப்பதா? இல்லை. அப்படி என்றால் கந்தன் என்பது என்ன? படர்க்கை. சரியாக சொன்னீர்கள். அடுத்தது பாருங்க, காகம் கரைந்தது, காகம் என்பது என்ன? படர்க்கை. அடுத்தது நாங்கள் ஊருக்கு சென்றோம், இதுல பெயர்ச்சொல் என்ன? இதில் மாற்று பெயர்ச்சொல் வந்துள்ளது. மாற்று பெயர்ச்சொல் தான் என்ன? நாங்கள். இந்த நாங்கள் எந்த வகையை சார்ந்தது? சரியாக சொன்னீர்கள், தன்மை. மாணவர்களே, காணொலி மூலமா நீங்க பார்த்து தன்மை, முன்னிலை, படர்க்கை பத்தியும் தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. இப்போ உங்க எல்லாருக்கும் ஏற்கனவே பெயர் சொல்லாம் என்னன்னு தெரியும். ஒரு பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல். ஆனா இன்னைக்கு மாற்று பெயர் சொல்ல பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அவன், அவள், அவர், அது, அவை, இது எல்லாமே மாற்று பெயர் சொற்கள். உங்களுடைய புத்தகத்துல இந்த தன்மை, முன்னிலை, படர்க்கைக்கு ஒருமை பன்மையும் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாத்தையும் நீங்க அழகா தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. அப்ப நம்ம தன்மையில யாரெல்லாம் அதில் குறிக்குது, முன்னிலையில நமக்கு எதிர்க்க இருக்கிறவங்கள குறிக்குது, அப்போ அதுலேயே பன்மைனா நீர், நீங்கள் அந்த மாதிரி இருக்கும். படர்க்கையிலையும் ஒருமை பன்மை இருக்குது. எடுத்து கட்டடம் உங்களுக்கு ரொம்ப அழகாக கொடுத்துருக்குறாங்க. இந்த வகுப்பில் நீங்கள் நல்லா இதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்தது பக்கமின் 14 பயிற்சி. அந்த பாடத்தினுடைய பயிற்சியை நம்ம பார்க்க போகிறோம். படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். அங்கே கொடுத்துருக்க வினாவை நல்லா படிச்சுட்டு சிந்திச்சு நீங்கள் விடை எழுதணும். அதுக்காக தான் இந்த பயிற்சி இருக்குது. அதில் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? தெரிவுனா அங்கே 4 விடைகள் இருக்கும், அதில் நீங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுறது தான் தெரிவு செய்து எழுதுவோமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதலாவது வினா, எங்கு சென்றீர்கள்? அப்போ அங்கே வந்து அந்த கோடிட்ட இடத்துல விடை பாருங்க, நீ, நாங்கள், நீங்கள், அவர்கள். இப்போ இதில் நீ போட்டால் எங்கு சென்றீர்கள்னு வராது. ஏன்னா நீ வந்து ஒருமை. அப்போ நம்ம எதிர்க்க இருக்கிறவங்கள தான் எங்கு சென்றீர்கள் கேட்போம். அப்போ அது முன்னிலையில் இருக்கு இல்லையா?
அது நீங்கள், அதுதான் சரியான விடை, அதை எடுத்து எழுதணும். அதுக்கு அடுத்த பயிற்சி பொருத்துக. தன்மை பெயர், முன்னிலை பெயர், படர்க்கை பெயர், அது இந்த பக்கம் இருக்கிற ஒவ்வொரு விடையோடவும் கரெக்டாக பொருத்திடுங்க. அதுக்கு அடுத்தது உரை பகுதியில் பொருத்தமான இடப்பெயர்களை நிரப்புக. இங்கே ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க, அதை நல்லா படிச்சுட்டு அந்த வர கோடிட்ட இடத்தை கரெக்டான விடையை வச்சு அழகாக எழுதி நிரப்பிடுங்க. அதற்கு அடுத்த பயிற்சி தொடரில் உள்ள பெயர் சொற்களை தன்மை, முன்னிலை, படர்க்கை என வகைப்படுத்துங்க. உங்களுக்கு தன்மைனா என்னன்னு தெரியும், நம்மளையே குறிக்கிற சொல் தான். முன்னிலை, நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க. படர்க்கை, யாரை பற்றி அங்கே பேசப்பட்டதோ அவங்க தான் படர்க்கை. இப்போ முதலாவது பயிற்சி அங்கே எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க, நீங்கள் எங்கு சென்றீர்கள். அதில் முன்னிலை தான் இருக்குது, நீங்கள். அதற்கு அடுத்தது குழலி படம் வரைந்தால். குழலி, தன்மையாக, முன்னிலையாக, படர்க்கையா அப்படின்னு நீங்கள் சிந்திச்சுட்டு எழுதணும். நம்ம அடுத்தவங்களை பற்றி தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க, குழலின்றவங்களை பற்றி. அப்போ குழலி வந்து படர்க்கை. இதே போல் மீதமுள்ள மூன்று வினாக்களையும் சரியான விடையோடு எழுதிடுங்க. இதுலேயே கேட்டல், பேசுதல், படித்தல் இந்த மாதிரி இருக்குது. நம்ம இந்த இலக்கணத்து மூலிமா கேட்டோம், முன்னிலை, படர்க்கை எல்லாத்தையும். அதே போல் பேசுகிறாங்க, அறிவியல் வளர்ச்சி ஆக்கத்திற்கா அழிவிற்கா, பட்டிமன்ற உடை தயாரித்து பேசுக. இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு பயிற்சியெலாம் இருக்குது. சொல்ல கேட்டு எழுதுக. நம்ம இதை நல்லா படிச்சுட்டு வீட்டில் அம்மாவையாவது அப்பாவையாவது சொல்ல சொல்லிட்டு நம்மளே எழுதணும். எழுதும்போது சொல்லிக்கிட்டே எழுதுனா பிழை இல்லாமல் எழுதலாம். நம்ம வகுப்பில் கடின பதங்கள்லாம் எழுதியிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி இது சொல்ல கேட்டு எழுதுது. இதை வந்து நம்ம எழுதிட்டு கரெக்டாக இருக்குதான்றதை, சரியாக இருக்குதான்றதை நம்ம என்ன பண்ணலாம், சரி பார்த்துக்கலாம். நம்மளுடைய தவறுகளை நம்ம திருத்திக்கலாம். தொடரில் அமைத்து எழுதுக. நீங்கள் உங்களுடைய சொந்த வாக்கியத்தில் அமைத்து எழுதுறது தான் தொடரில் அமைத்து எழுதுக. பறவை, பறவையை பற்றி உங்களுடைய சொந்த வாக்கியத்தில் எழுதலாம். அதே போல் விமானம், விமானம் வந்து ஆகாயத்தில் பறக்கக்கூடியது, இதற்கு ஆகாய விமானம் என்று பெயர். முயற்சி, வானவில், மின்மினி, இந்த மாதிரி நீங்களே ஒவ்வொரு வார்த்தையை உபயோகப்படுத்தி உங்களுடைய சொந்த தொடரில் எழுதலாம். வாக்கியம் அமைத்து தொடராக எழுதணும். அதற்கு அடுத்தது பொறுத்துக. உங்களுடைய இடது பக்கம் ஐந்து வார்த்தைகள் கொடுத்துருப்பாங்க, வலது பக்கம் இருக்கிற ஐந்து வார்த்தைகள் மாறி மாறி இருக்கும். அதுக்கு சரியான விடையை நம்ம தேர்வு செய்து எழுதணும். இடது பக்கம் மின்மினி, இறகின் தொகுப்பு, வானவில், காற்றுப்பைகள், விண்மீன், இதுக்கான சரியான விடையை எடுத்து எழுதணும், பொருத்தி எழுதணும். அதற்கு அடுத்த பயிற்சியில் உரை பகுதியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. இங்கே ஒரு சின்ன பத்தி கொடுத்துருக்குறாங்க, அந்த பத்தியை நம்ம நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்க இந்த நான்கு வினாக்களுக்கு நம்ம விடை எழுதணும். முதல் வினா, அமில மழை எங்கு அதிகமாக பெய்கிறது. இந்த பத்தியை நம்ம படிக்கும் பொழுது இரண்டாவது வரியில் தொழிற்சாலைகள் மிகுந்துள்ள நாடுகளிலும் மோட்டார் போக்குவரத்து அதிகமாக உள்ள பிரதேசங்களிலும் அமில மழை அதிகமாக பெய்வதாக கண்டறிந்துள்ளனர். இந்த மாதிரி நம்ம படித்து பார்த்து விடைகள் எடுத்து எழுதணும். அதற்கு அடுத்த பயிற்சி, வண்ண எழுத்திலுள்ள பிறமொழி சொல்லுக்கு தமிழ்ச்சொல் எழுதுக. முதலாவது, நான் தபால் நிலையத்திற்கு சென்றேன். தபால் நிலையம், அங்கே வண்ணம் வண்ணத்தில் எழுதப்பட்டிருக்குது, நீலக்கலர் வண்ணத்தில் எழுதியிருக்கு, அதுக்கான சரியான தமிழ் வார்த்தை அஞ்சல். இரண்டாவது, ஓய்வு நேரத்தில் ரேடியோ கேட்பேன். ரேடியோன்றது பிறமொழி சொல், அதற்கான தமிழ்ச்சொல் வானொலி. இந்த மாதிரி ஐந்தையும் நிரப்பி எழுதிடுங்க. அதற்கு அடுத்த பயிற்சி, பாடலை நிறைவு செய்க. செடிகள் நாளும் வளருதே ஏன் ஏன் ஏன், பனிமலை உருகி போகுதே ஏன் ஏன் ஏன். இங்கே நாலு படம் கொடுத்துருக்காங்க, இந்த நாலு படத்தை வைத்து நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த பாடலை நிறைவு செய்ய முடியும். பறவை இருக்குது, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், பறவை உயரே பறக்குதே ஏன் ஏன் ஏன், மீன் நீரில் நீந்துதே ஏன் ஏன் ஏன், இந்த மாதிரி நம்மளால் வரிகள் எழுத முடியும். அதுக்கு அடுத்தது மொழியோடு விளையாடு. ஒரே ஓசையில் முடியும் பெயர்களை கொண்ட படங்களை இணைக்க. இங்கே
9 படங்கள் கொடுத்துருக்காங்க. ஒரே ஓசியில் முடியக்கூடிய அந்த பெயர்களில் வந்து ஒரே ஓசி இருக்கணும். அந்த ஓசியுடைய பெயர்களை நம்ம இணைக்க போகிறோம். வலை, இலை, மலை, கரம், அறம், மரம், பூனை, யானை, பானை, இந்த மாதிரி இணைத்திடுங்க. அதற்கு அடுத்தது சொல்லிலிருந்து புதிய சொற்களை உருவாக்குவோம். பட்டுக்கோட்டை, அவங்களே எடுத்துக்காட்டு பட்டு கொடுத்துருக்குறாங்க. அதையிலேயே நம்ம என்ன எழுதலாம், கோட்டை, கோடை, படை, இந்த மாதிரி நம்மளே வார்த்தைகளை புதியதாக கண்டுபிடித்து நம்மளால் அழகாக எழுத முடியும். அதற்கு அடுத்தது குறிப்புகளை படித்து விடையை கண்டுபிடிக்க. இந்த கட்டத்தில் நிறைய எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. இங்கே கீழே வந்து 10 குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. முதலாவதாக பறக்க விட்டு மகிழ்வோம். எதை நம்ம பறக்க விட்டு மகிழ்வோம், பட்டம், அதை வண்ணம் தீட்டி நமக்கு காட்டியிருக்கிறாங்க. இதே போல் நீல நிறத்தில் காட்சியளிக்கும் வானம், இந்த மாதிரி 10 குறிப்புகளை வைத்து நம்ம விடைகளை கண்டுபிடிக்கணும். அதற்கு அடுத்தது பாடப்பகுதியில் சுற்றும் முற்றும் ஓட்டமும் நடையுமாய் என்ற சொற்கள் இடம்பெற்றுள்ளன. இவற்றிற்கு இணை சொற்கள் என்று பெயர். இவை போன்று 4 சொற்களை எழுதுக. எடுத்துக்காட்டு இங்கும் அங்கும், ஓடி ஆடி, அல்லும் பகலும், இந்த மாதிரி நீங்கள் நல்லா யோசித்து எழுதலாம். அதற்கு அடுத்த பயிற்சி ஒரே ஓசையுடைய சொற்களின் பொருள் எழுதுக. எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க தேநீர், தேயிலையை கொண்டு கொதிக்க வைத்த நீர். அடுத்தது தேநீர், அந்த இடத்துல நீ மாறி இருக்கு, தேனும் நீரும் கலந்த நீர். அதே போல் பறவை, பறவை. இப்போ ஒவ்வொன்றத்துக்கும் நம்ம பொருள் எழுதணும். அதற்கு அடுத்த பயிற்சி ஒரே சொல்லை பிரித்து இரு பொருள் எழுதுக. பலகை, அதனுடைய பொருள் மரப்பலகை. அடுத்தது பல கூட்டல் கை, பல கைகள். அதே போல் அந்தமான், இது ஒரு தீவு. அடுத்தது அந்த கூட்டல் மான், அந்தமான், இந்த மாதிரி நம்மளால் எழுத முடியும். அடுத்தது அறிவியல் சார்ந்த தமிழ் சொற்களை அறிந்து கொண்டு பயன்படுத்துவேன். நம்ம அறிவியல் சொற்களை அப்படியே பயன்படுத்தாமல் தமிழ் சொற்களை இது பண்ணலாம். ஏன், எதற்கு, எப்படி என்ற வினாக்களுக்கு விடை கண்டு, நம்ம யாராவது நம்மக்கிட்டேருந்து ஏன், எதற்கு, இதெல்லாம் நம்ம சிந்தித்து கேட்கும் பொழுது நம்ம அதுக்கான விடையை கண்டறியணும் அப்படின்றது தான் இந்த பாடத்தினுடைய பொருள். இதே மாதிரி இது எல்லா வினாக்களையும் ரொம்ப அழகாக எழுதிடுங்க. ஒவ்வொன்றத்தையும் நம்ம எழுதிட்டு சரியாக இருக்குதான்றதை நம்ம சரி பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.